ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சீரிஸ் ஸ்டோரி டெல்லர் தான் உங்கள் ஸ்டோரி டெல்லர். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வந்து லாஸ்ட் வீடியோ நான் ரெசிடென்ட் ஈவில் இன்டர்நெட் டார்க்னஸோட ட்ரைலர் பிரேக் டவுன் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட எபிசோட்ஸ் நான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எபிசோட் வைஸ் பிரேக் டவுன் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட் எபிசோட பிரேக் டவுன் பண்ணலாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ட்ரைலரில் என்ன ஆன்டிசிபேட் பண்ணியிருப்போம்னா, வந்து பிரசிடென்ட் வந்து ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண வருது. ஸோ அந்த பிரசிடென்ட்டை காப்பாற்றுறாங்களா இல்லையா, உயிர் பொழைச்சாரா இல்லையாங்கிறதா கதைன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இங்கே ஸ்டோரி லைன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. எந்த அளவு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னா, ஃபஸ்ட் எபிசோட்லேயே பிரசிடென்ட் காப்பாற்றி முடிச்சுட்டாங்க. இதுக்கே ஷாக் ஆகுதுங்க. இன்னொரு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லிட்டா, ஃபஸ்ட் எபிசோடு வரை 20 நிமிஷம் தான். டே என்னடா இது, 20 நிமிஷத்துக்குலாம் ஒரு எபிசோடாக கேட்டிங்கன்னா, வந்து நானும் அப்படி தான் நினச்சேன். அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்தாச்சு பரவாயில்ல, நல்லா இருந்திருக்கும். வழக்கமாக ஹாஃப் அன் அவர் இருந்தால் 20 மினிட்ஸ் எபிசோட் நடந்து மீதி 10 மினிட்ஸ் அந்த கிரெடிட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இது 20 மினிட்ஸே தான் எபிசோடு. ஸோ அதில் 5 மினிட்ஸ் கிரெடிட்ஸ்க்கு தான் போகுது. ஸோ மொத்தமாக ஒரு 15 மினிட்ஸ் தான் ஒரு எபிசோடே வச்சுருக்காங்க. இதுக்கு பேசாமல் அவங்க ஒரு படம் மாதிரி ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சீரீஸில் வெறும் 4 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 எபிசோடு 20 நிமிஷம் வச்சுக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் கிட்ட வந்துருதுல. ஸோ அந்த மாதிரி படமாக ரிலீஸ் பண்ணினா நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒரு லென்த்தான ஒரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ரெண்டுமே பண்ணாமல் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில, பட் ஸ்டோரி நல்லாயிருக்கு. நாங்கள் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோல்ஜர்ஸை காப்பாற்ற தான் போகிறாங்க நம்ம இல்லையான். ஸோ என்ன நடக்குதுன்னா, வந்து இந்த ஜாம்பிஸ் அட்டாக் மத்தியில் மற்றவங்களாம் என்னடா பண்ணிட்டு இருப்பாங்க, ஐ மீன் லைக் நார்மல் கிரிமினல்ஸ்னால் அப்படின்ட்டு இது வரைக்கும் யாருமே யோசிச்சிட மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுட்டு டெரரிஸ்ட்டை காமிச்சிருக்காங்க. நார்மலான டெரரிஸ்டே நார்மல்னு சொல்ல வச்சுட்டு பார்த்தீங்களா, இந்த ஜாம்பி. ஸோ ஒரு ஏரியாவில் டெரரிஸ்ட் அட்டாக் இருக்கும். ஸோ அதை கண்டு பார்த்த வந்து சோல்ஜர்ஸ் டீம் வைஸ் அமைச்சிருப்பாங்க. அதில் ஒரு டீம் வந்து டெரரிஸ்ட் கிட்ட மாட்டிப்பாங்க. ஸோ அந்த டீமை காப்பாற்ற மற்ற டீம்லாம் வந்து திருப்பியும் பேஸ்லேருந்து போவாங்க. ஸோ போய் பார்க்கும் போது தான் வந்து அந்த ஏரியாவை ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிருக்கும். என்னடாச்சு, டெரரிஸ்ட்டை இந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் டெரரிஸ்ட்லேயும் நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் ஒரு 4 பேரை கூப்பிட்றாங்க. அந்த 4 பேரில் ஒருத்தர் தான் நம்ம இல்லையான். ஸோ வந்து இப்போ அந்த 4 பேர் எங்கே கூப்பிட்றாங்கன்னா, டேரெக்டாக வந்து ஒயிட் ஹவுஸ் கூப்பிட்றாங்க. நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் இருப்பாங்களா அவங்க அங்கே கூப்பிட்றாங்க. அதில் இந்த 3 பேரும் வந்துடுறாங்க. 4வது நம்ம லியான் வந்து கொஞ்சம் லேட்டாக வராரு. ஸோ மற்ற 3 பேருக்கும் கொஞ்சம் கடுப்பு, அவ்வளோ பெரிய இல்லை பிரசிடென்ட் பார்க்கவே லேட்டாக வராரு அப்படின்னு சொல்லி கடுப்பு. ஸோ அதுக்கு மற்ற சோல்ஜர்ஸு மற்ற ஏஜென்ட்ஸ்லாம் லியான் எந்தெந்த மிஷன்லாம் முடிச்சிருக்காங்க, எவ்வளோ எவ்வளோ பெரிய ஜாம்பிஸ்லாம் போட்டிருக்கு தள்ளியிருக்காருன்னு எங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, லியானும் கிட்டத்தட்ட நம்ம கிறிஸ்க்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான். ஏன்னா கிறிஸும் லியானும் தான் ஆக்சுவலி இந்த ரெசிடென்ட் டிவில் ஃப்ரான்ச்சைஸ்லேயே ஒரு மிகப்பெரிய மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட்னு சொல்லலாமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இங்கே லியானை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிருக்காங்க நல்லா. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பிரசிடென்ட் வந்து வந்துட்டாருன்னு சொல்ல, சரி நம்ம வெயிட் பண்ண வேணாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், லியான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் சொல்லி போக, பிரசிடென்ட் எது கூப்பிட்ருக்காருன்னா வந்து ஒயிட் ஹவுஸ்லேயே ஹேக்கிங் நடந்திருக்காங்க. எப்படி? ஸோ யார் இந்த ஹேக்கை பண்ணா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேக்குக்கும் இப்போ இங்கே ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சுல, அதுக்கும் ஏதாவது சம்மதம் இருக்கா அப்படின்னு சொல்ல வந்து பிரசிடென்ட் கூப்பிட்ருக்காரு இந்த 4 பேரை. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் திடீர்னு ஓடி வந்து, சைனா தான் அதுக்கெல்லாம் காரணம், அவங்க தான் குற்றவாளி, அவங்கள தான் நீங்கள் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்மக்கிட்ட ஒரு ப்ரூஃப் கூட இல்லை, அதனால் நீ ப்ரூஃபை தேட்டு, அதுக்கப்புறம் நான் அவங்களை சொல்கிறேன் சொல்லிட்டு இந்த 3 பேர் இன்னும் லியான் வரல. ஸோ இந்த 3 பேர் வந்து என்னெல்லாம் நடக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது கரெக்டாக பவர் ஷட் டவுன் ஆயிடுது. ஏன்னா ஒயிட் ஹவுஸ்க்கே கரண்ட் கட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கும் அதான் குழப்பமாக இருக்குது, ஜென்ரேட்டர்ஸ்லாம் ஏன் இன்னும் ஆன் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து அந்த 3 பேர் என்னமோ வந்து நடக்கும்போதும் புரிஞ்சுக்கிட்டு மற்ற பக்கத்தில் இருக்க ஏஜென்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி இந்த 3 பேரும் வந்து யார் உள்ளே வந்திருக்கா, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு தனித்தனியாக போய் பார்க்குறாங்க. அப்போ தான் என்ட்ரி ஆகுது நம்ம ஜாம்பி. ஸோ இந்த 3 பேர் சொன்னால அதில் 2 பேருக்கு ஆல்ரெடி ஜாம்பிஸ் கிட்டே ஃபைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் ஒருத்தருக்கு இல்லை. ஸோ கரெக்டாக அவனுக்கேன்னு வந்து சேர்ற மாதிரி ஜாம்பி அவனையே போய் கொல்ல பார்க்குது. ஸோ அவனுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பதட்டமாயிடுறான், கீழே விழுந்துடுறான். கிட்டத்தட்ட அந்த ஜாம்பி அவனை பிடிச்சி கடிக்க போகும்போது நெத்திலேயே வந்து ஒரு புல்லட் பாஞ்சுது. யாருன்னு பார்த்தா லியான் கேர்த்தா வந்து நிற்கிறாரு, சொல்கிறாரு நெத்தியில் சுடணும், புரியுதா அப்படின்ட்டு. ரொம்ப நன்றிப்பா சாமி, உன்னை போய் தப்பாக நினச்சிட்டேனே அந்த அவன் சொல்ல. ஸோ லியான் வந்து மற்ற 3 பேரையும் கூப்பிட்டு என்னெல்லாம் பண்ணுன்னு ஆர்டர் கொடுத்து ஜாம்பிஸ் ஒரு வழியாக அழிச்சிடுறாங்க, பிரசிடென்ட்டையும் காப்பாற்றிடுறாங்க. ஸோ இப்போ என்ன கேள்வினா, ஜாம்பி எப்படி வந்துச்சு, இந்த ஜாம்பி அட்டாக்குக்கும் அந்த டெரரிஸ்ட் அட்டாக்குக்கும் இந்த சைனாவுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம பிரசிடெண்ட்டும் பிரசிடென்ட்டை சுற்றி இருக்க ஏஜென்ட்ஸும். ஸோ இந்த 4 பேர் இப்போ அதை தான் கண்டுபிடிக்கணும். சரி என்னென்ன நினச்சி நம்ம பொறுமையாக காலைல பார்த்துக்கலாம், இப்போ இதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ காலையிலையும் வாங்குது, இவங்க எல்லோரும் 4 பேரும்
இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. அப்படி பண்ண போகும்போது தான் நம்ம லியான் ஒருத்தன் கூப்பிட்றாங்க, லியான் லியான் அப்படின்ட்டு. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கிளேர் ரிட்ஃபீட்லாம். ஸோ கிளேர் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது கிளேர் ஒரு ஸ்டோரி சொல்கிறா. என்ன ஸ்டோரி சொல்கிறான்னா, அந்த டெரரிஸ்ட் ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொன்னால அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான். அந்த சின்ன பையன் ஜஸ்ட் மிஸ்ல அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிருக்கான். ஸோ அந்த சின்ன பையன் அங்கே பார்த்துலாம் வரைஞ்சிருக்கான். அந்த வரைஞ்ச பேஜை கிளாரு லியான் கிட்ட காமிக்கிறான். அதை நீங்களும் இப்போ பிக்சர் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க. கிட்டத்தட்ட இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண சிட்டி மாதிரியே இருக்குல்ல, ரக்குன் சிட்டி மாதிரி அப்படின்னு கிளார் கேட்குறா. லியான் வந்து அதை பார்த்துட்டு யோசிச்சுட்ருக்கும்போது மற்ற மூணு பேர் வந்து டைம் ஆகுதுவா இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வந்து நான் இது வந்து பார்த்துக்குறேன், அது வரைக்கும் முட்டாள்தனமாக எதுவும் பண்ணி வச்சிடறத, ஜாம்பிஸுக்கு இதுக்கு நிறையா சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு லியான் போக கடைசியில் இது பண்ணதெல்லாம் சைனா தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சைனாவுக்கு போய் யார் இதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட எப்படி இந்த ஜாம்பிஸை ஏவி விடுற அளவு டெக்னாலஜி வந்துச்சு, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இதை தான் 20 நிமிஷம் தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். நான் சொல்லவே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஸோ இதை சீனாக எடுக்கும்போது எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், பட் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ணாங்க. ஆக்சுவலி நல்லா இருக்குது, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் கூட என்னடா இது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறோம், பட்டு ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு எபிசோடு பார்த்துட்டு இன்னொரு எபிசோடு நாளைக்கு தான் பார்ப்பேன்னு சொல்லாமல் வந்து ஃபுல் லென்த்தாக அந்த எபிசோடு 4 எபிசோட் நீ பார்த்து முடிச்சிங்கன்னா ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கும், 1 ஹவர் ஃபீலிங்கு. பட் ஃபஸ்ட்டு எபிசோடோட பிரேக் டவுன் எவ்வளோ தான், நம்ம செகண்ட் எபிசோடை வந்து கூடிய சீக்கிரமாக பிரேக் டவுன் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. பட் ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு சொல்லிட்டு போயிருங்க. ஸோ வரட்டா.